நண்பா நான் தான் பிரவீன் நம்ம இப்போ பார்க்க போகிறது பரோட்டோட இரநூத்தி பத்தாவது எபிசோட் தான் எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலோட வீடியோ பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்த அப்புறமா என்னோட கண்டென்ட்டும் வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்போ நம்ம ஃபேமிலியை பெருசாக முடியும் இந்த வருஷத்துக்குள்ளே ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் மட்டும் கொடுத்துருங்க வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம் எபிசோட ஸ்டார்டிங் வந்து பார்த்தா கோடு தான் காமிக்கிறாங்க கோடு வந்து பார்த்தீங்கன்னா டென் டெய்ல்ஸ் வந்து அப்படியே வாட்ச் பண்ணிருக்கேன் இங்கே இருக்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது பட் போர் அடிச்சு நான் செத்துருவோம் போலியே அப்படின்னு சொல்லி பார்த்தா கோட் சொல்லியிருப்பான் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜிகன் வந்து கோடுக்கு ஒரு மிஷன் தந்திருப்பான் கோட் நீ டென்டெயில் ப்ரொடெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான் இந்த பக்கம் டெல்டா வந்து பார்த்தினா போரை என்ன ஆனால் அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் போரை செத்துருப்பான் நருட்டோ வந்து பார்த்தா அந்த வெசில் இருந்திருக்க மாட்டான் யாரும் இப்படி பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி கோட் கேட்க சாஸ்கே உச்சிகாவா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜிகன் கேட்டிருப்பான் சாஸ்கே இல்லை இது ஏதோ ஒரு புது ஃபோர்ஸாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா டெல்டா அந்த பக்கம் சொல்லிட்டுருக்கேன் அப்படியே வந்து பார்த்தா ரெண்டு பேர் பேசிட்டு இருப்பாங்க பட் போரை செத்து போனது எனக்கே அதிசயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம கோட் சொல்லியிருப்பாங்க அடுத்ததே வந்து பார்த்தா டைட்டில் கார்டு சாங் தான் பற்றி தான் போட்டிருப்பாங்க இந்த எபிசோடில் வந்து பார்த்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா டெல்டா வந்து ஒரு மிஷனுக்கு போயிருப்பான் கோட் வந்து பார்த்தா ஒரு மிஷன் போயிருப்பான் கோடை வந்து பார்த்தோம்னா டென்ட்டில் ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக அனுப்பியிருப்பாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆல்ரெடி சாஸ்கே அந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சிருப்பாரு சப்போஸ் சாஸ்கே திரும்ப ரிட்டர்ன் ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம டெல்டா ஒரு மிஷனுக்கு போயிருப்பா அது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா போரோ செத்தான் இல்லையா ஸோ போரோட ஒட்ஸ்கி கல்ட் அதாவது உட்டோப்பியாவை அழிக்கிறதுக்காக அவன் வந்து பார்த்தா போயிருப்பான் பக்கம் பார்த்தா எபிசோட் ஸ்டார்ட் பண்றாங்க நம்ம நருட்டோவை தான் காமிங்க நருட்டோ வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணிருக்கேன் அப்ப வந்து பார்த்தா இன்ஃபினிட் அதுக்குமா போரோ பார்த்தா சொல்லிட்டுருப்பாங்க சொல்லிட்டு வந்து பார்த்தா ஊன ஒரு வைரஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கான் பண்ணி வந்து பார்த்தா மக்களை ஏமாற்றி அவன் ஒரு இடத்துக்கு கூட்டு போயிருக்கான் அப்படின்னு எல்லா இன்ஃபர்மேஷனையும் டிஸ்கஸ் பண்ண நம்ம கோண மாதிரி கேட்டுருப்பாரு வந்து பார்த்தா அவங்களை கண்டுபிடிக்க முடியாத அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்காக தான் வந்து பார்த்தா டூ டீமை ரெடி பண்ணிருக்கேன் நீயும் சாயும் போயிட்டு அந்த ஒரு இடத்த வந்து பார்த்தா கண்டுபிடிச்சி அங்கே என்ன ரிப்போர்ட் பண்ணுங்க சொல்லி பார்த்தா சொல்ல நம்ம சாய் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கோணம் ரெண்டு பேரும் வந்து பார்த்தா அந்த உட்டோப்பியா அதாவது ஒட்சுக்கியோட கல்ட் இருக்கு இல்லையா போரோவோடது அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க அப்படியே அவங்க உள்ளே போக ஓ நீங்கள் ரெண்டு பேரும் போரோவை பார்க்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே இருக்கிற பொருள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து பார்த்தா இன்ட்ரோ பண்ணிப்பா ஸோ அவளோட பேர் வந்து பார்த்தா அக்காரி இவங்க ரெண்டு பேரையும் வந்து பார்த்தா இன்வைட் பண்ணிட்டு போரோ வந்து பார்த்தா இப்போ இங்கே ஒரு விஷயமா வேலை விஷயமா வெளியே போயிருக்காரு ஸோ அவர் வர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ள வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அக்காரி அந்த பக்கம் சொல்லிட்டுருப்பா ஸோ இந்த பக்கம் நம்ம கோணம் வரும் சாய் ரெண்டு பேரும் அந்த ஒரு கல்ட்டோடைய அதாவது அந்த ஒரு இடத்துடைய சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்களே அவங்க கிட்ட வந்து பார்த்தா போய் பேச போகும்போது அவங்கள வந்து பார்த்தா அவங்க இன்ட்ரோ பண்ணிப்பாங்க என் பேர் சுசுமி அப்படின்னு சொல்லி சொல்ல பக்கத்தில் இருக்கிறவங்க பேர் ஷேர்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்லியிருப்பாங்க நீங்கள் வந்து பார்த்தா எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நாங்கள் வந்து பார்த்தா பக்கத்து வில்லேஜ்லேருந்து வரோம் எங்கள் வில்லேஜில் வந்து பார்த்தா நிறைய மக்கள் சார்லன்னா வந்து புதுவிதமான விதமான பாதிக்கப்பட்டாங்க ஸோ அதுக்கான தீர்வு போரோ கிட்ட கிடைக்கும் சொல்லி சொன்னாங்க அதனால தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பக்கம் சாய் அந்த கோணம் வர சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தா அக்காரி வந்திருப்பாங்க என் தம்பி வந்து பார்த்தா இந்த இடத்துல வந்து போய் மூணு வருஷம் ஆச்சு அவனுக்கு என்ன ஆச்சு அவன் எப்போ வருவா அப்படின்னு சொல்லி கேட்க ஒன்றும் கவலைப்படாத போரோ எல்லாத்தையும் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தா சமாளித்து அனுப்பியிருப்பாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மீனோரி தான் முன்னாடி போயிட்டு இருப்பாங்க சுற்றி பார்த்தா அத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுருப்பாங்க போரோ எங்களை காப்பாற்ற வந்த கடவுள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாரோட நோயை வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணார் இன்ஃபினிட் சுக்கி ஆகி மூலமாக எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் குணப்படுத்துவார் ஸோ எங்களுக்கான லைஃபை வந்து பார்த்தீங்கன்னா அவர் திரும்பி எடுத்துகிட்டு வருவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா போரோட புராணத்தையே வந்து பார்த்தா அவள் பாடிட்டு இருப்பா மென்டலி அவள் வந்து பார்த்தா போரோவை ஃபுல்லாக வந்து பார்த்தா நம்பர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பா இந்த பக்கம் வந்து பார்த்தா சாயன் குணமரம் நம்ம இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தா தெரிஞ்சுக்கணும்

பசங்களாம் முடிவு பண்ணியிருப்பாங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சுசுமி கிட்டே நாங்கள் வர வழியில் போரவை யாரோ கொண்டுட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர் கேள்விப்பட்டோம் பட் அது உண்மையாக இருக்காதுன்னு சொல்லிட்டு தெரியும் பட் இருந்தாலும் உங்கள் கிட்டே ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு போது சுசுமி என்ன போர் செத்துட்டாரோன்னு சொல்லி சீக்கிரமாக வேகமாக உள்ள போவான் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே இருக்கிற பாடி அடிக்கைக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சுசுமி வந்து சீக்கிரட் ரூம் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே பொறுவுமே உள்ளே போயிட்டு சிஸ்டம் ஆன் பண்ணிட்டு போரோ நான் பேசுறது கேட்குதா போரோ போரோ அப்படின்னு சொல்லி பார்த்தா கூப்பிட இந்த பக்கம் வந்து பார்த்தா சாயன் குணமர் வந்துருப்பாங்க அப்போது நாங்கள் நினைச்சது கரெக்ட் தான் நீங்கள்லாம் வந்து பார்த்தா ஒரு கேங்காக காராவை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா கேட்டிருக்கேன் அந்த பக்கம் சாய் ஒரு புக் எடுத்து பாப்பாரு அதுல வந்து பார்த்தா எல்லா டீட்டெயிலும் இருக்கேன் இந்த பக்கம் வந்து பார்த்தா நாங்கெல்லாம் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி பார்த்தா வைரஸை தூக்கி கோணாமரன் சாய் மேலே போட்டு அந்த பக்கம் சுசுமி விடுவான் பின்னாடியே தொடஞ்சிட்டு வந்து பார்த்தா வர கடைசியில் வந்து பார்த்தா நடுவில் ஒரு சென்டராக ஏரியா இருக்கும் இல்லையா ஸோ அங்க வந்து இருப்பாங்க சுஜுமி இப்போ நீ மாட்டினேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா கோணாமரம் சாய் வந்துட்டு இருக்கேன் என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பேசிட்ருப்பான் ஏன்னா அவன் வந்து பார்த்தா வைரஸை தூக்கி போட்டு அவங்களுக்கு எதுவும் ஆகியிருக்காது இல்லையா ஆல்ரெடி அவங்களுக்கு கேண்டிடேட் இருக்கும் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தா போரோட எதிரிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா சுசுமி சொல்ல சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இவங்கலாம் கிரேட் நேஷனை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா சுசுமி அவனுக்கு அகேன்ஸ்டாகவே வந்து பார்த்தா பேசிட்டு இருக்கேன் அப்போ வந்து பார்த்தா குணமர மழை வருவான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் கேள்விப்பட்டது எல்லாமே போய் போரை வந்து பார்த்தா ஒரு வைரஸ் வச்சு உங்கள் கிராமத்தை அட்டாக் பண்ணால் ஸோ அவனே வந்து பார்த்தா அதை கியூர் பண்ணான் இது மாதிரி உங்களை ஏமாத்திட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ரிசர்ச்சுக்கு வந்து பார்த்தா பலியடாக பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரிசர்ச் புக்கை எடுத்து காமிப்பான் அதில் வந்து பார்த்தோன்னா அக்காரியோட தம்பி இருப்பான் அதை பார்த்தோடனே பார்த்தா அக்காரி சோகத்தில் வந்து பார்த்தா முழுகிடுவா அப்படியே அலை ஸ்டார்ட் பண்ணுறா கரி அப்படின்னு சொல்லி பார்த்தா அலை ஸ்டார்ட் பண்ண என்ன போரோ கெட்டவரா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி சலசலப்பாக போக கரெக்டாக அந்த இடத்துல ஷேர் பே போரோ எப்பயுமே கெட்டவர் கிடையாது அவர் நல்லவர் அவருக்காக நாங்கள் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ நாள் வேணாலும் காத்துட்டு இருப்போம் அவர் வந்து பார்த்தோம்னா எல்லாரையும் வந்து பார்த்தா குணப்படுத்தணும்னு தான் நினச்சாரு அவர் ஒரு மிகச்சிறந்த மனிதன் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பக்கம் ஷேர்ப்பு சொல்லிட்டு இருக்கேன் இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா ஈனோரியும் அப்படியே கிளாப் பண்ணிட்டு உண்மையாகவே போரோ நல்லவர் அப்படின்னு சொல்லி பார்த்தா தான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா எல்லாருமே எனக்கு இவ்வளோ பேசினா மட்டும் கடுப்பாக இருக்கு மக்களே ஸோ எல்லாருமே வந்து பார்த்தோம்னா எல் அப்படியே சொல்லிட்டு இருக்கேன் இந்த சைடு வந்து பார்த்தா சுசுமி இங்கேருந்து வெளியே போங்க அப்படின்னு போது போரோ வந்து பார்த்தா இப்போ உயிரோட இல்லை போரோ செத்துட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா கொண்டமர் அந்த பக்கம் சொல்ல என்ன போரோ செத்துட்டாரா விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா என்ன சொல்லிட்டு நம்மள நம்மளெல்லாம் சுசுமி கிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கொண்டமர் சொல்ல கரெக்டாக டெலப்போட் ஆயி நம்ம டெல்டா வந்திருப்பா என்னோட டிஸ்ட்ராக்ஷன் டியூட்டி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா க்ளீன் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருப்பா க்ளீனிங்னா எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இந்த இடத்தையும் வந்து பார்த்தா காலி பண்ணுறதா ஃபர்ஸ்ட் கபலியாடே பார்த்தா சுசுமி தான் சுசுமி சேர்த்துருவான் அக்காரே எப்படியாவது காப்பாற்றாலும் கொண்டமர் வர அந்த இடத்துல இன்னொரு கேட்டு பாரு இல்லாவே போரோ செத்துட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்க எஸ் போரோ செத்துட்டாரு சீக்கிரமாக இங்கேருந்து வெளியே போங்க அப்படின்னு போது இல்லை நாங்க போக மாட்டோம் போரோ வந்து பார்த்தா சாகல அவர் எங்க இருந்தாலும் எங்களை காப்பாற்ற வருவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த சைடு இன்னொரு ஒரு பக்கம் கத்திட்டு ஷெர்பு ஒரு பக்கம் கத்திட்டு அடுத்து வந்து பார்த்தா ஷெர்பு அவ்வளவுதான் மொத்தமா சோழி முடிஞ்சு ஷெர்பு செத்தா இன்னொரு செத்தான் எல்லாரையும் போட்டு தள்ள பெருமை நம்ம டெல்டாவே சாரும் இந்த பக்கம் கொடம் வரும் என்ன இவ இன்னும் சாகலையா அப்படின்னு சொல்லி பார்த்தா யோசிச்சிருப்பான் ஏன்னா லாஸ்ட் செவன் தான் லாஸ்ட் ஃபைட்ல இவ்வளவு கொண்டு இருப்பான் இல்லையா சோ அதனால வந்து பார்த்தா யோசிச்சிருக்க இந்த பக்கம் டெல்டா அவ்வளவுதான் அந்த வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல இருந்து கிளம்பிப்பா நம்ம கோணமாரி சாய் சேர்ந்து கொஞ்சம் பேரை மாத்தான் காப்பாத்திருப்பாங்க அக்காரி அந்த பக்கம் அழுதுட்டு இருக்க கொஞ்சம் சமாதானப்படுத்தலாம்னு கோணமாரி போக பார்ப்பான் பட் சாய் வேணாம்னு சொல்லி மாதிரி தடுத்துருப்பான் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க என்னன்னு சொல்லி பார்த்தா போரோ இது மாதிரி சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்காக நிறைய பேர் வந்து கூட்டு போயிட்டு கொலை பண்ணியிருக்கான் அப்படின்றதையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நிறைய பேரை வந்து பார்த்தா அவன் நம்ம வச்சு ஏமாத்திருக்கான்றதையும் அதுக்கப்புறமா டெல்டா இன்னும் சாகுறன்றதையும் வந்து பார்த்தா சொல்லியிருப்பாங்க இப்போ என்ன பண்ணுறது அவங்கள எப்படியாவது நம்ம தேடி கண்டுபிடிச்சி நிறுத்தியாகணும் போது காராக எங்கள் முழுசாக அழிக்கிற வரையும் இனிமேல் நம்ம உலகத்தில் பீஸ்ன்றது இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பக்கம் நிறுவனம் சொல்லிட்டுருக்கேன் இந்த எபிசோடு இத்தட முடிக்கிறாங்க ரொம்பவே நல்லா இருந்ததில்ல இதுக்கப்புறம் ஒரு எபிசோடு இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் நம்ம ஜிகன் வந்து பார்த்தோம்னா கண்டினியூஸ் பவர் எல்லாம் கெயின் பண்ணிக்கிட்டு திரும்ப வந்து லீஃப் வில்லேஜுக்கு வரும்போது அந்த சம்பவம் நடக்கும் சரி ஓகே அது என்னன்றதை இப்போயே சொல்லிவிட்டால் இன்ட்ரெஸ்ட் போயிடும் இல்லையா ஸோ அடுத்தடுத்த எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோவில் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சின்ன லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க சாரி மக்களை இந்த எப்பிசோடில் ஸ்டார்டிங்லேயோ இல்லை மிடில்லையோ ஈனோரையோட வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அவரை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்லியிருந்தேன் ஏன்னா அவளை பற்றி பேசவே பிடிக்க மாறந்தது அவளோட பிரதர் வந்து பார்த்தா எவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி அதுக்கப்புறமா போரோட ஐடோட்டை கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு வந்து ஈனோரையை காப்பாற்றி கூப்பிட்டு போகலான்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல என்னால்லாம் வர முடியாது நீ போ போடா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பொசுனு நான் அவங்க பிரதரை தூக்கி போட்டு போயிருப்பேன் அந்த பக்கம் போர் வந்து அவன் பிரதரை முடிச்சு விட்டுருப்பான் அவளோட கேரக்டர் அவளோட ஆட்டிடியூடு எல்லாமே வந்து பார்த்தா கடுப்பேற்றும் ஸோ நீங்க காடை பிலீவ் பண்ணுறவங்களாம் இருந்தீங்கன்னா ஸோ சொல்கிறேன் சும்மா நான் வந்து பார்த்தா கம்பல் பண்ணல ஸோ நீங்க காடை பிலீவ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஃபேமிலி வைங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தா காடு வைங்க ஃபேமிலியை ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் கார்டுன்னு வச்சுக்கிங்கன்னா நல்ல லைஃபை ஹாப்பியாக போய்ட்டு இருக்கும் ஜஸ்ட் என்னோட அட்வைஸ் வேணுன்னா வச்சுக்கோங்க வேணா தூக்கி போட்டுருங்க ஏன்னா நிறைய முறை வந்து பார்த்தோன்னா நானே இதை லைட்டாக ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபேமிலிக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தினா காடுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஃபேமிலி காட் எல்லாமே பக்காவாக போகும் நான் போய் தூங்குறேன் மூணு மணி ஆகிடுச்சி நைட்டு பபாய்